வணக்கம். தலைப்புச் செய்திகள். சென்னையில் விடாமல் பெய்யும் கனமழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ளம். அதிகபட்சமாக பெருங்குடியில் 24 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சென்னை விமான நிலையத்தில் வெள்ளம் புகுந்ததால் விமான நிலையம் மூடல். வெளிநாடுகளிலிருந்து வந்த விமானங்களிலிருந்து பயணிகள் கீழே இறங்க முடியாமல் தவிப்பு. ரயில் சேவைகளும் முடக்கம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சர் நேருவிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ளத்தால் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. சென்னை கும்மிடிப்பேண்டி சாலைகளில் 4 அடி உயரத்தில் வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து முடக்கம். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூடியது நாடாளுமன்றம். முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற திட்டம். மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. ஜோரம் மக்கள் முன்னணி அதிக இடங்களில் வெற்றி முகம். சென்னையில் புயல் காரணமாக நேற்று காலை முதல் பெய்து வரும் மழை விடாமல் தொடர்கிறது. இன்று காலை வரை பதிவான மழை அதிகப்படியாக சென்னை பெருங்குடியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மீனம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டரும் வளசரவாக்கத்தில் 19 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. தொடர் மழையால் சென்னையில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து கிடக்கின்றன. போக்குவரத்து பல இடங்களில் முடங்கியிருக்கிறது. தாம்பரம் முதல் பாரிமுனை வரை வரும் GST சாலையில் பல இடங்களில் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது. வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி செல்கின்றன. சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது. நங்கநல்லூர் சுரங்கப்பாதை அடையாளம் காண முடியாத அளவுக்கு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அனகாபுத்தூர் பம்மல் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் வீதிகளில் தேங்கியிருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியவில்லை. கத்திப்பாரா சந்திப்பு, பற்றோடு, ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, ஆயிரம்விளக்கு, எழும்பூர், வேப்பேரி, அம்பத்தூர், அயனாவரம் பகுதியில் சாலைகளில் 4 அடி அளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளது. குடியிருப்புகளில் தரைத்தளத்தில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் விடிய விடிய தூங்க முடியாமல் தவிப்புக்கு ஆளாகினர். வேளச்சேரி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று மண்ணுக்குள் புதைந்ததால் அதிலிருந்த குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டன. அவர்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர். வெள்ளம் அடைந்த பிறகுதான் மேற்கொண்டு பணிகளை செய்ய முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். GST சாலையில் பெரிய மரங்கள் ஆங்காங்கே சரிந்து கிடக்கின்றன. உட்புற சாலைகளிலும் வீதிகளிலும் மரங்கள் முறிந்து கிடப்பதுடன் மின்கம்பங்களும் விளம்பர அட்டைகளும் விழுந்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் தண்ணீர் தேங்கியதால் கார் ஒன்று மூழ்கியுள்ளது. இந்த சாலையின்தால் Formula 4 கார் பந்தயம் நடத்த திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை முழுவதும் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மிக்சவுண்ட் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் புறநகர் மற்றும் நீண்ட தூர ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் முதல் சென்ட்ரல் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் காலை 8 மணி வரை குறைந்த எண்ணிக்கையில் இயக்கப்பட்டன. ஆவடி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கி நின்றதால் சிறிது நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட தூர ரயில்கள் சற்று தாமதமாக வந்து செல்கின்றன. ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் கனமழை காரணமாக அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. தாம்பரம் கடற்கரை மார்க்கத்தில் குரோம்பேட்டை, பழவந்தாங்கல், ஆலந்தூர் பகுதிகளில் தண்ணீர் தண்டவாளத்தில் தேங்கியுள்ளதால் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகின்றன. காலை 8 மணி வரை மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, திருமுல்லை வாயில், பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் வீடுகள் மற்றும் சாலைகளில் சூழ்ந்து காணப்படுகின்றன. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள ஊத்துக்காடு கிராமத்தில் தேங்கியுள்ள மழைநீரை சேஜிபி உதவியுடன் அதிகாரிகள் அகற்றின. குன்றத்தூர் வட்டம் மாங்காடு அருகே நகராட்சி தந்தி கால்வாய் இணைப்பு வழியில் உள்ள செடிமரங்கள் அகற்றப்பட்டு தேங்கி நின்ற மழைநீர் அகற்றப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் ஓரிக்கை அருகே உள்ள வேலிங்கை பட்டறை பகுதியில் வெள்ளம் தேங்கிய இடங்களில் அமைச்சர் முத்துச்சாமி நேரில் ஆய்வு செய்து மீட்பு பணிகளை மேற்கொண்டார். செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிகளிலிருந்து நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் 12:30 மணியிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் அடையாற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என்பதால் கரையோர பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அச்சம் நிலவுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பாலாறு அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இம்மாவட்டத்தில் தொடர் மழையால் 60 ஏரிகள் நிரம்பியுள்ளன. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் ஓடுதளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஆறுபோல் தேங்கி நிற்கும் நீருக்கு மத்தியில் விமானங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. இதனால் 65 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் திரும்பிச் சென்றுள்ளன. மழையின் போது தரையிறங்கிய 4 சர்வதேச விமானங்களிலிருந்து பயணிகள் கீழே இறங்க முடியாமல் விமானத்திலேயே காத்திருக்கிறார்கள். சென்னைக்கு வந்த விமானங்கள் திருச்சி, மதுரை, கோவை, ஐதராபாத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை விமானங்கள் இயக்கப்பட மாட்டாது என்று விமான நிலைய ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மிக்ஜவுன் புயல் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சென்னை முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் சூழலில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கியிருக்கிறது. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அந்த மிக்ஸாம் புயல் என்பது தற்போது சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் மசூலிப்பட்டினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த புயலானது 20 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது தன்னுடைய நகர்வு என்பதை கொண்டிருக்கிறது. இந்த புயலினுடைய எதிரொலி காரணமாக சென்னையில் நேற்று முதலே கடந்த 48 மணி நேரமாக தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழை என்பது பொதுமக்களுடைய, அதாவது ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய, சென்னை மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை அந்த இன்றைய சூழலை வந்து முற்றிலும் முடக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். காரணம், தொடர்ச்சியாக இடைவிடாது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழையால் சென்னை மக்கள் வெளியே, வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது மெரினா கடற்கரை காட்சி. மெரினா கடற்கரை என்று சொல்லும் பொழுது நீங்கள் இதை கடல் என்று எண்ண வேண்டாம். இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது மணல் பரப்பு. இந்த பார்த்தீங்கன்னா இது முழுவதுமே வந்து தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட இதுவே ஒரு கடல் என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த மழைநீர் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மட்டும் இல்லாமல் இது போன்று சென்னை முழுவதுமே முக்கியமான சாலைகளாக இருக்கட்டும், கிளைச்சாலைகளாக இருக்கட்டும், வீதிகளாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் என்பது வெள்ளம் போல் தேங்கி குளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றன. கடைகள் கூட பெரும்பாலான பகுதிகளில் திறக்கப்படவில்லை. பெரும்பாலான பகுதி என்று சொல்ல விட 95% அப்படி என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து கடைகள் எங்கேயுமே திறக்கப்படல. இதனால வந்து பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு கூட முடியாத சூழல் இருக்கிறது. அதே மாதிரின்னா போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைபட்டு இருக்கிறது. ஏனென்றால் சாலை முழுவதும் தண்ணீரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் முழுவதுமாக போக்குவரத்து என்பது சென்னையில் முடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வேலைக்கு செல்வோரும் கூட பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 மேற்பட்ட விமானங்கள் இன்று சென்னை மீனம்பாக்கத்தில் வந்து கடுமையான மழை பொழிவு காரணமாக அந்த விமான சேவை என்பது ரத்தாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சில காட்சிகளை வந்து பார்க்க முடியுது. ஆவடி உள்ளிட்ட பகுதியில் புறநகர் ரயிலில் பார்த்தீங்கன்னா வந்து கப்பல் போன்று அந்த தண்டவாளங்களை வந்து தண்ணீர் முழுமையாக மூடியிருப்பதன் காரணமாக மிக குறைந்த வேகத்தில் இயக்கப்படும் ரயில்கள் அந்த தண்ணீரில், தண்டவாளத்தை மூழ்கி இருக்கும் தண்ணீரில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது.
இப்படியாக சென்னை வந்து முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோமேனால் பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இன்று இரவு முதல் நேற்று நள்ளிரவு முதலே ஆங்காங்கே வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஒரு சில பகுதிகளில் மாநகராட்சி சார்பிலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், காற்று அந்த அளவுக்கு வீசுது, பலத்த காற்றுக்கு மத்தியில தான் இந்த மழை பெய்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து சில இடங்கள்ல மரங்கள் அது மாதிரி தண்டி மரங்கள் இந்த மாதிரி மின்கம்பங்கள் எல்லாம் ஆங்காங்கே விழுந்து கிடக்குது. ஒரு சில பெரும்பாலும் மரங்கள் விழுகல, அதே நேரத்தில் அந்த இலைகள் அந்த கிளைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மரங்களுக்கு இலையும் உடஞ்சி உடஞ்சி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் சென்னை மாநகராட்சி சார்பில் வந்து பல்வேறு இடங்களில் இந்த மழை நீரை அகற்றுவதற்கான பணியும் கூட தற்போது நடந்து வருகிறது. இப்படியாக சென்னை வந்து தொடர்ச்சியாக பெரிய ஸ்தம்பிச்சு வருகிறது என்றே சொல்ல வேண்டும். நாம நிற்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில காவல் அதிகாரி ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க நிறைய இடத்துல இந்த மீட்பு பணியை பார்த்துட்டு இருக்காங்க, மழை பாதிப்புகளை வந்து அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், என்னென்ன பாதிப்புகளை இப்ப இந்த மழை நேரத்துல நீங்க பொதுமக்கள் உங்க என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, நீங்க என்னென்ன பாக்குறீங்க, என்னென்ன சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு? வணக்கம், சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி அங்கங்க காவல்துறையினர் எல்லாம் முக்கியமான இடங்களில் இருக்கிறோம். மருத்துவமனை நோக்கி செல்கின்ற வாகனங்கள் ஏதாச்சும் அத்தியாவசியமாக உடனே தேவைன்னு பண்ணுறாங்க. அனைத்து துறைகளும் அங்கங்கே பணி செய்கிறாங்க. மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு, மக்களோட ஒத்துழைப்பு தான் மிக முக்கியம். அரசு அறிவித்த மாரி யாரும் கொஞ்சம் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாரி அது தவிர்க்கலாம். அது இல்லாமல் காவல்துறையாக இருக்கட்டும், சென்னை பெருநகராட்சியாக இருக்கட்டும், பேரிடர் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நாங்களே வழி நடத்துகிறோம், இந்த பக்கம் தண்ணி இருக்குது வேறு பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வழி நடத்துகிறோம். அதுமாரி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் காவல்துறை சென்னை பெருநகர காவல்துறை ரொம்ப பெருமையோட பொதுமக்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு கூட போய் நின்று அவங்களுக்கு அந்தந்த துறைகளோட அனுசரித்து எல்லாருமே உதவி செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடி காவல்துறை தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளுக்காக ரோந்து சென்று எந்தெந்த பகுதிகளுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை வந்து அதுக்கான தீர்வை வந்து காவல்துறை அவங்க வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் காவல்துறையுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் தயவுசெய்து அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் எதுவும் எமர்ஜென்சிக்கு மட்டும் வெளியில் வாங்க, அதர்வைஸ் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமல்நாதனுடன் டி என் பிரபு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயல் தற்போது சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கிக் கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே நாளை முற்பகல் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் கரையை கடக்கும்போது அப்பகுதியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிக கனமழையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழையும், வேலூர், புதுச்சேரி டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று முற்பகல் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வட தமிழக தெற்காந்திர கரைக்கு இணையாக நகர்ந்து நாளை முற்பகல் நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று இரவு வரை மழையும் பலத்த காற்றும் தொடரக்கூடும். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உத்தரகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து, மிக்ஜவுன் புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்தனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் மயிலாடுதுறை திமுக உறுப்பினர் ராமலிங்கம் மிக்ஜவுன் புயல் குறித்து அவையில் கவனத்தை ஈர்த்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு கூடுதலாக கட்டமைப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை தர வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். புயல் பாதிப்பு தீவிரமாக இருக்கும் என்பதால் அனைத்து வித உதவிகளையும் தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
தொடர்ந்து பேசிய பாரதிமதி தொகுதி உறுப்பினர் எம்பி சுப்ரியா சுலே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு சரியாக மழைப்பொழிவு இல்லாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மிசோரம் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தகவல் படி ஜோரம் மக்கள் முன்னணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் மாநில சட்டப்பேரவைகளுக்கு வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டன. இதில் மிசோரம் தவிர எஞ்சிய 4 மாநிலங்களில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடத்தி முடிக்கப்பட்டது. மிசோரம் மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டாம் என கோரிக்கை எழுந்தது. அதை ஏற்று அங்கு வாக்கு எண்ணிக்கை ஒரு நாள் தாமதமாக இன்று நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அடுத்ததாக வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஜோரம் மக்கள் முன்னணி 27 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. மிஜோ தேசிய கூட்டணி 10 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னணியில் உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியாகியுள்ள 4 மாநிலங்களில் 3 மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து பாஜக தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் பாஜக தலைமையகத்தில் வெற்றியை கொண்டாடினர். இந்த வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்களிலும் மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் ஜாதி அடிப்படையிலான அரசியலையும் நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்கள் இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை மற்றும் நல்லாட்சி வளர்ச்சியை விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். மிக்ஜோன் புயல் காரணமாக சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். ஏற்கனவே நேற்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் பாதிப்பு பகுதிகளில் 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதுடன் 4,967 நிவாரண மையங்களில் பொதுமக்களை தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார். இதர நிவாரண மையங்களில் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளில் அங்கிருந்து வரக்கூடிய முன்கூட்டியே பொதுமக்களை நிவாரண மையங்களுக்கு அழைத்து வந்து தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கடலூர், செங்கற்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் 350 வீரர்கள் கொண்ட 14 குழுக்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 225 வீரர்கள் கொண்ட 9 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 2,44,00,000 பொதுமக்களுக்கு பொதுவான காஷன், பொதுவான எச்சரிக்கை நடைமுறை மூலமாக
எச்சரிக்கை குறுஞ்செய்திகள் எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப் மூலமாக. கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டு வருவதுடன் கண்காணிப்பு அலுவலர்களும் அந்தந்த மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். சென்னையில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம், சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு மையம், மின்வாரிய கட்டுப்பாட்டு அறைகள் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புயல் காரணமாக பலத்த காற்று, அதிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாவட்டங்களில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் நிவாரணப் பணிகள் மற்றும் உதவிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே இன்று காலை எழும்பூர், வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்பட்ட இடங்களில் அமைச்சர் நேரு மற்றும் மாநகராட்சி மேயர், ஆணையர் உள்ளிட்டோர் களப்பணியில் ஈடுபட்டனர். அப்போது அமைச்சர் நேருவை தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். நிவாரணப் பணிகளை முடுக்கிவிடுமாறும் அவர் அறிவுறுத்தினார். கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்திடும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவோர்களாக தங்களது வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளன. இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் கூற்றிற்கு ஏற்ப இன்றைய மகளிர் தங்களின் சிறந்த செயல்பாடுகள் மூலம் பலரது வாழ்க்கையை மாற்றியமைத்து வருகின்றனர். கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமி பலரது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்துவிட்டது. இதனால் சில தீமைகள் நிகழ்ந்தன என்றாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சவால்களை எதிர்கொள்ளும் பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சுமக்க வேண்டிய பணி பெண்களுக்கும் பகிரப்பட்ட நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பெண்கள் அதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளனர். கேக் செய்வது முதல் நகைகள் உருவாக்குவது வரையிலான வாய்ப்புகளை ஆன்லைன் மூலம் கற்றுக்கொண்டு நூற்று கணக்கானோர் தொழில் முனைவோராக மாறியுள்ளதாக கூறுகிறார் திருமதி சுகந்தி. சின்னதா வீட்டில் கேக் செய்யறவங்களோ கூட பின்றவங்கள இருந்து பெரிய லெவல் ஜுவல்லரி வரைக்கும் எல்லாருமே வந்து ஒன்று கூடி எங்களோட கை கோர்த்தாங்க. இன்னைக்கு அந்த டேபிள் ஒன்றா இருந்தது. இன்னைக்கு சேலத்தில் வந்து 10 டேபிள், 200-250 மகளிர் தொழில் முனைவோர்கள் வந்து திறம்பட அவங்க தொழிலை தன்னை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபராக என்னோட ஒய்ஃப் இந்த இடத்துல இருக்காங்க, ஒரு தொழிலில் இருக்காங்கன்னு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஒவ்வொரு லேடிஸும் இருக்கும் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறோம். சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ளும் போதுதான் சாமானியர்களும் சாதனையாளர்களாக மாற்றம் பெறுகின்றனர். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயமே கல்வியறிவு பெறுகிறது. அதே போன்று ஒரு பெண் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும்போது குடும்பத்தின் சூழ்நிலையும் மாறுகிறது. குடும்ப தலைவியாக, தாயாக, சகோதரியாக பன்முக திறமை கொண்ட பெண்களின் பொருளாதார தன்னிறைவு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதாக கூறுகிறார் திருமதி அம்பிகா. ஒரு இப்போ நம்ம கொரோனா சமயத்தில் வந்து நிறைய ஆண்கள் வந்து பிஸ்னஸ் வந்து முடக்கப்பட்ட இருந்த சமயத்தில் ஒரு பெண் வந்து அவங்க வீட்டிலே அவங்களுக்கான திறமையில் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பண்ணி அவங்க வெளியே எடுத்துகிட்டு வரும்போது நிறைய வீட்டில் வந்து பெரிய பலம் வந்து, ஏன்னா எந்த ஆண்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சம்பாரிச்சிட்டு வீட்டில் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கையில் ஒரு பிஸ்னஸே இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் அழகாக கொண்டு வருவாங்க, அதில் வந்து பெண்கள் வந்து பெரிய அளவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் தொழில் முனைவோராக மாறி பொருளாதாரத்தில் வலுப்பெறும் போது அவர்கள் மட்டுமல்ல நாட்டின் பொருளாதாரமும் உயரும் வாய்ப்பு உருவாகி உள்ளது. சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார். காய்கறி கழிவுகள், சோளத்தட்டைகள் ஆகியவற்றை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பசுமை எரிபொருள் மூலம் விமானத்தை வெற்றிகரமாக இயக்கி இங்கிலாந்தின் ஜெர்சின் அட்லாண்டிக் விமான நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. 5 டன் பசுமை எரிபொருளை நிரப்பிக்கொண்டு லண்டனிலிருந்து நியூயார்க்கிற்கு அந்த போயிங் ரக விமானம் வெற்றிகரமாக சென்றடைந்தது. இந்த விமானத்தில் ரோல்ஸ் ராய் விமான நிறுவனம் தயாரித்த ட்ரெண்ட் 1000 என்ற என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இது சோதனை அடிப்படையில் இயக்கப்பட்ட விமானம் என்பதால் பயணிகள் யாரும் விமானத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான T20 தொடரின் 5வது மற்றும் கடைசி ஆட்டத்தில் இந்தியா 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நேற்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 53 ரன் எடுத்தார்.
இதையடுத்து 161 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி 4 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் விடாமல் பெய்யும் கனமழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ளம். அதிகபட்சமாக பெருங்குடியில் 24 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சென்னை விமான நிலையத்தில் வெள்ளம் புகுந்ததால் விமான நிலையம் மூடல். வெளிநாடுகளிலிருந்து வந்த விமானங்களிலிருந்து பயணிகள் கீழே இறங்க முடியாமல் தவிப்பு. ரயில் சேவைகளும் முடக்கம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சர் நேருவிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ளத்தால் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் கரையோரங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. சென்னை கும்மிடி பூண்டி சாலையில் 4 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து முடக்கம். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கூடியது நாடாளுமன்றம். முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற திட்டம். மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. ஜோரம் மக்கள் முன்னணி அதிக இடங்களில் வெற்றி முகாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.